1 year 800 Hello guys, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா போரூர் கொல்லப்பாக்கத்துல இருக்க F&S டாய் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ என் பையன் ஏட்ரியனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவனுக்கு ஒரு கார் கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக், சூப்பர் கார், சின்ன கார், ஜீப்னு எல்லா மாடல்ஸுமே அவைலபிள். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு ரீட்டைல் கஸ்டமர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலே ப்ரொவைட் பண்ணுறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பர் கார் தான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளேல இல்லாததுனால நம்மளுக்கு வந்து பாக்ஸ்லேருந்தே பிரித்து காட்டினாங்க. எனக்கு கார் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்பவே பெருசாக இருந்தது. பட் ஆனால் அதே டைமில் நாங்கள் ஒரு ஜீப் மாடலும் பார்த்துருந்தோம். ஸோ நான் ஜீப் மாடல் பார்த்த உடனே வந்துட்டு சூப்பர் காரை விட நான் ஜீப் மாடல்லே போயிடலான்னு சொல்லிட்டு நான் ஜீப் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக வீடியோவில் அந்த ஜீப்பை அன்பாக்ஸ் பண்ணுறது அண்ட் வந்து அசம்பிள் பண்ணுற எல்லாமே இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் நான் எதனால் இந்த ஜீப் மாடல் செலக்ட் பண்ணேன்றதையும் வந்து ஃபர்தராக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கடை ஓனர் கிட்டே டேரெக்டாகவே போயிட்டு அவங்க என்னென்ன கார்ஸ் பைக்ஸ் வச்சுருக்காங்க, என்ன ரேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க டெலிவரியும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் வாங்க. அப்பா, அண்ணாவோட பாப்பா பர்த்டேக்கு வந்து கார் வாங்கலாம் நீங்கள் வந்திருக்கோம். சாரோட குடோன் இது ஃபுல்லாக காரு பைக்ஸ் எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. நான் பைக்கு என்ன மினிமம் ப்ரைஸில் என்ன பண்ணுறீங்க? ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாம் கிட்ஸ் எலக்ட்ரிக் ரைடன்ஸ் பைக்கு, கார், ஜீப் எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ நம்மளோட ஷாப் நேம் வந்து குடோ நேம் வந்து இங்கே வந்து F&S டாய்ஸ் ஷாப் நேம். ஓகே. போரூரில் கொலப்பாக்கத்தில் இருக்குது. ஓகேண்ணா. ஸோ இங்கே வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் கார், பைக், ஜீப்லேருந்து 1 இயர் பேபிலேருந்து டில் ஒரு 10-12 இயர்ஸ் யூஸ் பண்ண மாடல்ஸ் இருக்குது. பைக் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.5 டில் ஒரு 10.5 வரைக்கும் இருக்குது. கார் கேட்டகரி 3.5 அது ஒரு 10.5 வரைக்கும் இருக்குது. மினிமம் ப்ரைஸ் என்னென்ன வருது பைக்கில்? 2.5 ஸ்டார்டிங் வரும். 2.5 வரும். ஸோ டிபெண்ட் சைஸஸ்க்கு, குழந்தைங்களோட 1 இயர் 2 இயர்ஸ் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரும். ஜீப் மாடல்ஸ் தான் ஒரு பெரிய சைஸ் மாடல்லாம் போகும்போது ஓடிபி பிடிக்கிற அளவுக்கு ஸ்பீட் அளவுக்கு எல்லாமே அந்த அளவுக்கு தான் போகும். பேட்டரி சார்ஜ்ல எவ்வளவு நாள் நிக்கும் அந்த பைக் காஸ் ரெண்டுமே சேர்த்து தான்? இப்போ 6 வோல்ட் சார்ஜ்னா ஒரு ஆக்சுவலி ஒரு 4-5 ஹவர்ஸ் பண்ணீங்க, ஒரு 1/2 hour 40 minutes ரன் பண்ணலாம். இப்போ 12 வோல்ட் கேட்டகரினா ஒரு 8-10 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணீங்க, ஒரு 1.5 hours 2 hours கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து செடனும் உங்ககிட்ட இருக்கு, ஜீப் டைப்பும் இருக்கு. செடனுக்கும் இப்போ இந்த ஜீப்புக்கும் ரொம்ப ஸ்பீட் வேரியண்டா இல்ல என்ன? கண்டிப்பா சார், நான் வந்து இப்போ கார் டெக் மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மாடல் எல்லாம் காரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டபுள் மோட்டர் வரும். அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இவ்வளவுதான் ஆர்பிஎம், இவ்வளவு வாட்ஸ் இருக்கு. அது மேல அது வந்து ஃபோர் மாடல்ஸ் கேட்டகரிலாம் காரில் வராது. ஓகே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வந்து ஜீப்பில் வந்து நீங்கள் போகும்போது ஜீப்போட சைஸும் பெருசாக வரும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த மோட்டோட ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு லாங் டேர்ம் ஒரு 45-50 kg 60 kg வெயிட் உக்காந்தா கூட தாங்குற அளவுக்கு உங்களுக்கு கூலிங் கெப்பாசிட்டி இது சொல்கிறீங்க. ஸோ ஜீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெயின் சைஸ் இந்த சைஸ் அந்த கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 அந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே பெரிய சைஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 17-18-19 வரைக்கும் மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஜீப் மினிமம் எவ்வளோ ப்ரைஸ் வருது? மினிமம் இந்த மாதிரி சைஸ் மாதிரி வரும் உங்களுக்கு, அதெல்லாம் ஒரு 7000 அந்த ரேஞ்சுமே உங்களுக்கு வரும். இது பேபி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் ஓட்டலாம் இல்லை? இது தாராளமாக மேக்ஸிமம் 3-3.5 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சின்ன ஜீப்லாம் சொல்லுங்கள், சின்ன ஜீப்லாம் உங்களுக்கு பெரிய ஜீப் ஒரு 8 இயர்ஸ் அது 8.5 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம், 8.10-11 இயர்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். கார் இது டயர் என்ன இது எப்படின்னா? சார் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ஹை டென்சிட்டி பாலித்தீன் HDPE மெட்டீரியல், அதாவது HDPE மெட்டீரியல் இருக்கா நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம், தாரோட சிமெண்டோட மட்டும் ரோட்டில் இது பண்ணலாம், எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சார். இந்த டயர் வந்து அவசியம் தேயாது, உடையாது, கிராக் விடாது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ சப்போஸ் நம்ம காரில் ஏதோ டயர் ப்ராப்ளம் இல்லை, காரில் ஏதோ இதுனா வந்து மேக்ஸிமம் வந்து அவுட்டர் பாடியில் வந்து இந்தமாதிரி பாடியில் வந்து ஸ்பேஸ் உடனே கிடைக்காது சார், கிடைக்கும், உடனே கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ இன்னும் ஸ்பேஸ் நம்மகிட்ட எல்லாமே கிடைக்கும், பேட்டரி சார்ஜர், சர்க்கியூட் போர்டு, சுவிச்சஸ், வயரிங் கிட், ரிமோட்டு, சார்ஜர், மியூசிக் போர்டு எல்லாமே ஸ்பேஸ். வெளியில் அவுட் கிட்ட எதனா உடச்சா கிடைக்கிறது வாய்ப்பு, பட் ரன்னிங்காக கார் ரன்னிங்காக இந்த டயர் இல்லை அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா?
ஸோ நம்ம காரை அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை இவங்களே அசம்பிள் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க, இல்லை நீங்கள் இந்த பாக்ஸோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்களே கூட அசம்பிள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒன்ஸ் அசம்பிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் பாக்ஸில் வைக்க முடியாது, டேரெக்டாக நீங்கள் காரை தான் கொண்டு போகணும். என்ன ரீசன்னால நம்ம இந்த ஜீப் செலக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பர் காரில் வந்து சீட் ரொம்ப லோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேபிக்கு 1 இயர் தான் ஆகுது, ஸோ ஈஸியாக இறங்க ட்ரை பண்ணுவான், ஸோ சேஃப்டியாக இருக்காது. அந்த ரீசனால தான் நம்ம ஜீப் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஜீப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் பொசிஷனுமே நம்ம நல்லா ஹையாக இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா ஹையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பேட்டரி அண்ட் பவர் வந்து உங்களுக்கு சூப்பர் காரை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். சேம் டைம் இங்கே ஒரு பையன் ஒரு பைக் வாங்கியிருந்தான். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 வீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சேஃப்டி வீல் அண்ட் 2 வீல் வருது. ஸோ இதில் ஃப்ரண்ட்ல ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல போகுது, அண்ட் ரிவர்ஸ் பட்டன் தட்டிட்டு ரிவர்ஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா ரிவர்ஸில் வருது. ஸோ அந்த பையன் பைக் வாங்கிட்டு பைக்லேயே வீட்டுக்கு போயிட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அந்த காரை பற்றி நான் ரிவ்யூ கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவில் போடுவேன். இது எப்படி ரோட்டில் ஓட்ட முடியுதா, பேட்டரி எவ்வளோ நிற்குது, உண்மையாகவே இது குவாலிட்டியாக இருக்கா, பேபிக்கு சேஃப்டியாக இருக்கான்ற எல்லாத்தையுமே நான் தனியாக ஒரு ரிவ்யூ வீடியோவாகவே போடுவேன். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. அண்ட் இப்போ டேரெக்டாக அந்த கார் பற்றினான கான்ஃபிகரேஷன் அண்ட் உடஞ்சா எதனா வாரண்டி இருக்கா, மற்ற எதுக்குனா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா, இது எல்லா டீட்டெயில்ஸுமே டேரெக்டாக நம்ம கடை ஓனர்கிட்ட கேட்டுக்கலாம். வாங்க. இதுக்கு வந்து தனியாக ஜாய்ஸ்டிக் கொடுக்குறாங்க? ஆமாம், தனியாக உங்களுக்கு ரிமோட் ஆப்ஷன் பேரண்டல் கண்ட்ரோல் தனியாக வரும். சரி, ஓகே. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்க வந்து ஜஸ்ட் 1 இயர் பேபியோ சரி 5 மந்த்ஸ் பேபி கூட நீங்கள் உட்கார வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து 2.4 GHz உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு கவரேஜ் மீட்டர் வந்து ஒரு 40-50 மீட்டர் வரைக்கும் கவரேஜ் ஆகும். ஓ ஓகே. ஸோ அதனால் நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் குழந்தைங்க ரோட்லேயே சரி மொட்டமடியில் சரி வீட்டு பார்க்கிங் லாட்டில் சரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு லொக்கேஷன்லேருந்து குழந்தைங்களை நீங்கள் வரைக்கும் வந்து அது வரைக்கும் இது பண்ணிக்கலாம், நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் ஸோ இது பில்ஸ்லாம் இருக்கலாம் அதில். இல்லை, வித் சீட் சேஃப்டி மெஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் சேஃப்டி உங்களுக்கு சீட் பெல்ட் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து மேனுவல் டிரைவிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்க வந்து மேனுவலாக யூஸ் பண்ணலாம். ஃபார்வர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆக்சிலர் கூட ஃபார்வர்ட் போகும், பேக்வர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பேக்வர்ட் கூட ஆகும். இல்லை வந்து ஸ்விங் ஆப்ஷன் இருக்குது, ஸ்விங் என்றது ஜஸ்ட் இந்த தாளாட்ட மாதிரி போட்டு இந்த மிஷின் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஸ்விங் அதுக்காகவா? சரி சரி, ஓகேண்ணா. இது வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இல்லை, சாங்ஸ் ஹாரன் எல்லாமே உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஓ ஓ, தனியாக இதில் வந்து சாங் ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டாக பில்டின். ஆமாம், டிஃபால்ட்டாக பில்டினே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 5-6 சாங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. நீங்கள் அது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆடியோ அவுட் வந்து 3 இன்புட் இருக்குது உங்களுக்கு, ப்ளூடூத் இருக்குது, யூஎஸ்பி போட்டு இருக்குது, ஆக்ஸ் பின் இருக்குது, 3 இன்புட் இருக்கும் ஆடியோ அவுட். நான் இப்போ வெளி கடைக்கும் நம்மளது வந்து ஹோல்சேல் ஃபுல்லாகவே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப இருக்குமா? கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இப்போ நீங்கள் எடுத்திருக்க மாடல் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விற்கிற ப்ரைஸ் வந்து 17,900. ஆமாம், இது அதிகமாக தான், 17 கிட்ட இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி வரைக்கும் 3 குவாலிட்டி இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்னால பார்த்தீங்கன்னா அங்கே கடைக்கு வந்து 3 குவாலிட்டியை சப்ளை பண்ணுறோம். பட் ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் இங்கே வந்து வித் வாரண்ட்டியோட தரும் உங்களுக்கு, வித் ஹோல்சேல் ரேட்டில் தரும். ஸோ ப்ராப்ளம் உங்களுக்கு அரௌண்ட் அதுலேயே உங்களுக்கு நியர்பை நம்ம கிட்டே வாங்குறதுக்கும் வெளியே வாங்குறதுக்கும் எப்படியும் 6,000-7,000 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பார்த்துட்டு செக் பண்ணி எது வேணுமோ மட செலக்ட் பண்ணிக்கலாம். டெலிவரி பண்ணுவீங்களா? நான் இங்கே சவுத் இந்தியா ஃபுல்லாக இங்கே என்ன பண்ணலாம் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் தனியாக செப்பரேட்டாக வரும், உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் செப்பரேட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப் எடுத்தாச்சு, இந்த ஜீப் தான் எடுத்திருக்கோம். இதுலேயே வந்து ரெட் கலர் நம்ம எடுத்திருக்கோம் அண்ணாவோட பையன் பர்த்டேக்கு. அது ஒரு சர்ப்ரைஸ் வீடியோவாக நான் வந்து அப்புறமா போடுறேன். இப்போதைக்கு இந்த கடையில் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லா காருமே சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த ஜீப் வந்து நல்லா ஹெவியாக இருந்துச்சு, ரெக்கடாக கொஞ்சம் நல்லா இருக்குது, அதுக்காக இந்த ஜீப்பை நம்ம எடுத்திருக்கோம். கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதனா உங்களுக்கு வந்து கார் ஐடியாஸ் இருக்குன்னா நீங்கள் அதில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி எந்த கார் ஐடியாஸ்னால் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை டேரெக்டாக புக் பண்ணிங்கன்னா அவங்க டேரெக்டாக ஹோம் டெலிவரியே பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணியும் வந்து எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். நான் இந்த கார் எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு தனி வீடியோவும் நான் போடுறேன். போகும்போது இந்த காரில் தான் நான் போகலான்ட்ருக்கேன். பை.